Hi, hello and welcome to VAG Homebakers. இன்னைக்குள்ள வீடியோ ரெசிபி எதுவுமே இல்லை, ஒரு பர்த்டே விளாக் வருது. ஸோ வீடியோ பற்றி சொல்லணும்னா, இது ஒரு மர்மேடு தீமில் உள்ள பர்த்டே கேக்கும். அந்த சேம் தீம்லேயே உள்ள கப் கேக், டோனட் கேக், பாப்ஸ் கேக் சிக்கல், அப்புறம் சீஷல் மாடல் உள்ள ஃப்ரெஞ்ச் மேக்ரோனை சேர்ந்த ஒரு பார்ட்டி டேபிள் டிசர்ட் செட்டப் ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஸ்கிப் பண்ணி ஷார்ட்டாக அப்புறம் வீடியோ ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இருந்தாலுமே வீடியோ ரொம்ப லெந்தியாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கேக்கை பற்றி சொல்லிடுறேன். இது 2 kg உள்ள ரெட் வெல்வெட் டால் கேக்கு. அதுக்குள்ள ரெசிபியை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரெட் வெல்வெட் கேக்கோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 7 tablespoons பால் கூட 1¼ teaspoon வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். பால் பிரிஞ்சு வந்ததும் ரெட் வெல்வெட் சொல்யூஷனும் சூப்பர் ரெட்டும் நமக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அது வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1¾ cup மைதா மாவு எடுத்துகிட்டு 3 teaspoons மாவை நம்ம ரிட்டன் எடுத்துக்கணும். அதுக்கு பதிலாக 3 teaspoons கொக்கோ பவுடரை சேர்த்துக்கணும். அதுக்கு கூட 1¼ teaspoon பேக்கிங் பவுடரும் 1/2 teaspoon பேக்கிங் சோடாவும் சேர்த்து 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். விஸ்க்கு யூஸ் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 7 முட்டைக்கு கூட 1¼ teaspoon வெண்ணிலா எசன்ஸும் 5 to 6 drops ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1¾ cup பவுடர் சுகர் சேர்த்து நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கூட 4 tablespoons வெஜிடபிள் ஆயில் சேர்த்து ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு பீட்டாகி ரெடி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3 batches பிரித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கூட ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் கலர் சேர்ந்த பட்டர் மில்க்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பேட்டரை 2 8-inch பேன்லையாக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 160 degrees 40 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 kg ரெட் வெல்வெட் கேக் கூட 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் சேர்த்தே பேக்கிங் போட்டுட்டேன். 2 கேக்குமே பேக் ஆகி ரெடியாகி கிடச்சிருச்சு. அடுத்ததாக கப் கேக் பேக் பண்ணுறதை பார்க்கலாம். கப் கேக் கூட டீட்டெயில்டு ரெசிபி நான் லேட்டராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்டாக நான் என்ன பண்ணேங்கிறத மட்டும் சொல்கிறேன். கப் கேக் பேட்டரை இந்த மாதிரியாக ஒரு பைப்பிங் பேக் வச்சு அதில் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு போர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்கோட டிப்பை கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா கப்லேயுமே 1/2 levelக்கு நம்ம பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கப் கேக்கை 160 degrees 15 minutes பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் டோனட் பேக்கிங் பார்க்கலாம். 6-piece டோனட் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் என்னோட பசங்களுக்காகவும் சேர்த்து 12-piece நான் பேக் பண்ணியிருந்தேன். நான் செய்தது பேக்டு டோனட். ஸோ டோனட்டோட பேட்டரை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டேன். டோனட் பேட்டரும் பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக்கோட டிப்பை கட் பண்ணிவிட்டு 12-cavity டோனட் மோடில் இந்த பேட்டரை நம்ம போர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 170 degrees 15 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டோனட் பேக் ஆகி கிடச்சிருச்சு. அடுத்ததாக சீஷல் மாடலில் உள்ள ஃப்ரெஞ்ச் மேக்ரோன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சீஷலோட பேட்டர்னாக ஒரு A4 ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். மேக்ரோன் பேட்டரில் இந்த சீ ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த ட்ராயிங்கில் அந்த இருக்கிறது மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து விட்டால் போதும், அந்த பேட்டர்ன் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அவங்க 5-piece மேக்ரோன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதில் எனக்கு டோட்டலாக 6-piece பேட்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி சீ ப்ளூ கலர் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஐஸ் ப்ளூவும் அப்புறம் க்ரீன் கலர் ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியாக சீ ப்ளூ கலர் கிடைக்கும். நான் ப்ரிண்ட் எடுத்த அந்த சீஷல் பேட்டர்ன் ஒவ்வொரு ட்ராயிங்ஸும் வந்து நெருக்கமாக இருந்ததுனால அது பேக் ஆகி கிடச்ச நேரத்தில் எல்லாமே டச் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே 1 day முன்னாடியே நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் 2nd day பேக் பண்ண அந்த கேக்கை ஃப்ராஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேக்குக்கு மேலே உள்ள அந்த பிளாக் கலர் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேக்கையுமே 3 pieces ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். டோட்டலாக 6 pieces கிடச்சிது. அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நான் ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப்பு வச்சு எல்லா பீஸையுமே நல்லா சோக் பண்ணிட்டேன்.
ஸோ சுகர் சிரப்பு கூட டேஸ்ட்டுக்காக ஸ்ட்ராபெரி க்ரஷையுமே கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபைவ் லேயர்ஸில் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீமை அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண க்ரீமை ஸ்பேச்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். எல்லா லேயர்ஸ்லையுமே க்ரீமுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சிக்ஸ் லேயர்ஸையுமே ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சு அதை க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கு டாலாக இருக்கிறதுனால க்ரம் கோட் முடித்ததும் மூணு இடத்துலையா ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். சொல்லி அது வந்து அந்த டைம் கேமரா ஆஃபாக இருந்ததை நான் கவனிக்கலை. அப்புறமா கேக் போட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ரம் கோட் முடித்து ஹாஃப் அன் அவர் ஃப்ரீசரில் செட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சீ ப்ளூ கலருக்காக ஐஸ் ப்ளூவும் அப்புறம் க்ரீன் கலரையும் சேர்த்து ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணால் நமக்கு இந்த கலர் கிடைக்கும். அப்புறமா கேக்கோட டாப்பு சைடு எல்லாமே லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஸ்லோவாக நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் முடித்து கேக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாண்டன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேவையான எல்லா கலர்ஸுமே ஃபாண்டனில் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். மெர்மெய்டு டெயில், அப்புறம் ஷெல், கோரல் லீஃப், சீ ஹார்ஸ், ஸ்டார் ஃபிஷ், இதெல்லாமே சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி தான் செய்கிறது. நான் அதுவும் வாங்கி நான் வச்சுருந்தேன். இப்போ மெர்மெய்டோட டெயில் வந்து நமக்கு இந்த டெக்கரேஷனுக்கு ரெண்டு சைஸில் தேவை இருந்துச்சு. அதாவது கேக்குக்கு மேலே வைக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும், அப்புறம் இந்த கேக் பாப்ஸ், டோனட், இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு பண்ணுறது வந்து சின்ன சைஸு டெயிலும் வந்து வேணுமா இருந்து. அதுக்காக நான் ரெண்டு சைஸ்லேயுமே மோல்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு பிங்க் கலரில் ஒன்றும் பர்பிள் கலரில் ஒன்றும் அந்த பெரிய சைஸ் மோல்டுலேயே செய்து எடுத்துருது. அதுக்கு ஃபாண்டண்டை மோல்டுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஷேப்புக்கும் வரது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபாண்டண்டு கையில் நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நம்ம எல்லா விரல்லையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணும்போது அந்த ஃபாண்டன் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த மோல்டோட லெவலுக்கு தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபாண்டன் மேலே இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுறணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஷேப் நம்ம டிமோல்டு பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்காது. அது மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த டெயில், அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக இதில் கிடைக்கும். நமக்கு இது ஈஸியாகவே டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். அதில் பாருங்கள், அந்த டெயில், அந்த பாடியில் எல்லாமே அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் நல்லா பட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை கேக்குக்கு மேலே டாப்பராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். நம்ம டிமோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அதில் உள்ள அந்த இம்ப்ரெஷன் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால் டெயில் டிமோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே அது மேலே ஸ்டிக்கு வச்சுட்டு கொஞ்சமாக ஃபாண்டன் வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்மால் சைஸில் உள்ள டெயில் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிக் சைஸில் பண்ணது மாதிரியே சேம் அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்மால் சைஸ் டெயில் எனக்கு பர்பிள் கலரில் 8 பிங்க் கலரில் 5 அப்படி டோட்டலாக 13 டெயில் நான் செய்து எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு சீஹாஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த ஃபாண்டண்டை கொஞ்சம் நீளமாக நம்ம த்ரெட் மாதிரியாக நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அந்த ஷேப் மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. சீஹாஸ் கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுக்க வேண்டியிருந்ததுனால எல்லோ கலர் ஃபாண்டன் எடுத்திருந்தேன். அதோட மவுத்துலேருந்து டெயில் எண்டு வரைக்குமே ஃபாண்டண்டை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஷேப்பில் நம்ம ஃபாண்டன் டிமோல்டு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டெயில், அந்த மவுத்தோட எண்டு இதெல்லாமே அதுலேயே ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்புறமா சி பிளான்ஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் ஃபாண்டன் எடுத்திருக்கேன். கேக்கோட ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளால் நிற்கிறது மாதிரியான ஹைட்டுக்கு, அதாவது கேக்கு வந்து டோட்டலாக எனக்கு 4 ஹைட்டு கிடச்சிச்சு. ஸோ ஒரு 3 இன்ச், அப்புறம் ஒரு 2.5 இன்ச் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிறது மாதிரியாக ஹைட்டு மெஷர் பண்ணி அந்த லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருந்தேன். அவங்க கொடுத்த கேக் மாடலில் இந்த டைப்பில் ஒரு சி பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஃபாண்டண்டை இந்த மாதிரியாக ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட பைப்பிங் நாசில் உள்ள சர்க்கிளை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பில் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த பேட்டர்ன் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது ஸ்டார்ஃபிஷ் செய்யலாம். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சீஹாஸ் பண்ணது மாதிரியே தான், சின்ன ரொம்ப நைஸாக த்ரெட் மாதிரியாக ஃபாண்டனை எடுத்துகிட்டு அதோட ஸ்டாரோட அந்த லீஃபில் எல்லாமே நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டார்ஃபிஷ் வந்து நான் 3 செய்து எடுத்திருந்தேன், பிங்கு, பர்பிள், அப்புறம் ஒயிட் கலர். ஸோ ஃபாண்டனில் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே செய்து எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி. ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால
அந்த ஃபாண்டண்டோட சர்ஃபஸ் வந்து வெட்டாக ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்ததா கோரல் ரீஃப் நான் ஃபாண்டனில் பர்கண்டி கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன் இதோட ஷேப் பண்ணுறதுக்கு மீதி உள்ள ஷேப்ஸ் பண்ணுறது மாதிரி ஈஸியாக இல்லை இந்த ஷேப்புக்கும் இதுக்கு முன்னால் பண்ணுறது மாதிரியே ஃபாண்டண்டை அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக எல்லா எட்ஜ்லேயும் பண்ணுறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா எல்லோ கலர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ள ஷெல்ஸ் எல்லாமே செய்து எடுத்துருந்தேன் சீஷலுக்கு உள்ள பேர்ல் இருக்கிறது மாதிரி பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ஃபாண்டன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாப் அண்ட் பாட்டம் உள்ள அந்த ரெண்டு ஷெல்லையுமே செய்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளால் வைக்கிறதுக்காக அதே ஷேப்பில் பிங்க் கலரில் ஃபாண்டன் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நேம் எழுதுறதுக்காக ஒயிட் கலர் ஃபாண்டன் எடுத்து அதை அந்த சீஷெல் ஷேப்லேயே ட்ரா பண்ணி அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் இதில் மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணலை மேனுவலாகவே தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இந்த ஷெல் மேலே இம்ப்ரெஷன் தெரிகிறதுக்காக ஃபாண்டன் டூல் வச்சு இந்த மாதிரியாக லைன்ஸ் போட்டு விட்டுட்டேன் அடுத்ததாக ஸ்மால் டைப் ஃபாண்டன் நேம் கட்டர் யூஸ் பண்ணி எல்லா நேம்ஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கோல்டன் டஸ்டில் எவாப்ரெக்ஸும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து எல்லோ கலர் ஃபாண்டனில் செய்த எல்லா ஷேப்ஸ் மேலேயும் பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு கூடவே கேக் டாப்பராக வைக்க வேண்டிய மெர்மேடு டெயில்ஸ்லேயும் கொஞ்சம் கோல்டன் டஸ்ட்டை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண லெட்டர்ஸை அந்த சீஷல் ஷேப் மேலே பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரியாக வேறு கொஞ்சம் கலர்ஸ்லேயும் சீஷெல் எல்லாமே நான் செய்து எடுத்து வச்சுருந்தேன் கேக்குக்கும் வேறு ஐட்டம்ஸுக்கும் டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா ஃபாண்டன்ஸ் ஷேப்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக கேக் பாப்ஸும் கேக் சீக்களும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுத்தது மூணாவது நாள் அதாவது கேக்கு டெலிவரி கொடுக்குற அன்னைக்கு தான் நான் கேக் பாப்ஸும் கேக் சீக்களும் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு தேவையான கேக்கு நான் ஃபஸ்ட்டு டேயே பேக் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த கேக்கை சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு மிக்சியில் வச்சு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒயிட் சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணலாம் அதுக்கு 25 கிராம்ஸ் சாக்லேட்டும் 50 கிராம்ஸ்
விப்பிங் க்ரீமும் எடுத்துகிட்டு அதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு பட்டரும் போட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிச்சு வச்சுருந்த கேக் க்ரம்ஸ் கூட சாக்லேட் கனாச்சாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கனாச்சியை வந்து எந்த அளவு சேர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கேக் க்ரம்ஸை கையில் அந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக அது பால் ஷேப்பில் நமக்கு நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம செய்கிற அந்த கேக் பாப்ஸோட பால் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்காக நமக்கு அவைலபிளாக இருக்கிற எதையாவது எடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸில் ஸ்பூனை மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த கேக் க்ரம்ஸை நாங்கள் செய்கிறது மாதிரியே கையில் வச்சு இந்த உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு லாலிபாப் ஸ்டிக்கை அந்த சாக்லேட்டை டிப் பண்ணி அந்த நம்ம ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த பால்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பால்ஸுக்கும் அதே மாதிரி செய்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக வச்சு எடுத்துடலாம். ஸோ சாக்லேட் வந்து நான் 2 கலரில் நான் எடுத்துருந்தேன். ஒன்று வந்து வயலட் கலர்லேயும், இன்னொன்று வந்து அந்த சீ ப்ளூ கலர்லையும் எடுத்துருந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி சீ ப்ளூ கலருக்காக க்ரீன் அண்டு ப்ளூ ரெண்டையும் தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். கேக்ஸுகள் செய்கிறதுக்காக சிலிக்கானில் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் 2 கேக்ஸுகள் பர்பிள் கலர்லையும் 2 கேக்ஸுகள் சீ ப்ளூ கலர்லையுமா செய்திருக்கேன். ஸோ சாக்லேட்டை மோல்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா சைட்லேயுமே படுறதுபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஷ் யூஸ் பண்ணி அதோட எல்லா எட்ஜஸ்லேயுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம சாக்லேட் கொடுத்ததுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அப்போ சாக்லேட்டு கொஞ்சம் அப்படியே செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மறுபடியும் எல்லா சைட்லேயும் படுறதுபடியாக நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கேக் பாப்ஸை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதை சாக்லேட் டிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் பாப்ஸ்லேயுமே 3 பாப்ஸ் வந்து பர்பிள் கலர்லேயும் 3 பாப்ஸ் சீ ப்ளூ கலர்லேயுமா நான் எடுத்துருந்தேன். ஸோ எல்லா பாப்ஸ்லேயுமே சாக்லேட் டிப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்ஸிக்கல் மோல்டை எடுத்துகிட்டு அதோட சைடில் சாக்லேட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதோட பாட்டமில் எல்லாமே கரெக்டாக திக்னஸுக்கு நமக்கு சாக்லேட்டு செட் ஆகிடும். சைடில் மட்டும் ஒரு கோட்டிங் கூட நம்ம கொடுத்துட்டோன்னா அது கரெக்டான திக்னஸில் எல்லா இடத்துலையுமே கிடச்சிடும். சாக்லேட் செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கேக் பாப்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் க்ரம்ஸை அந்த கேக்ஸுக்களுக்கு உள்ளால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டிக் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம சாக்லேட் கொடுத்து அதை கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு நைஃப் எடுத்து நான் தண்ணியில் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணால் போதும், சாக்லேட் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட்டை பூர் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை டிமோல்டு பண்ணி எடுத்துடலாம். நான் டிமோல்டு பண்ணி எடுக்கும்போது பர்பிள் கலரில் உள்ள ஒரு கேக்ஸுக்குள்ள லைட்டாக அந்த சாக்லேட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆன அந்த இடத்துல லைட்டாக சாக்லேட்டை வச்சு அதை கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் சீ ப்ளூ கலர் சாக்லேட் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்னில் டிசைன் போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா 2 மெர்மெய்டு டெயில் எடுத்துகிட்டு அதில் சாக்லேட் அப்ளை பண்ணி வேறு 2 கேக்ஸுகள் மேலே டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். அவங்க எனக்கு கொடுத்த கேக்ஸுகள் மாடலில் இந்த மாதிரி டெயில் பக்கத்தில் ஒரு பேர்ல் இருந்துச்சு, அதை மாதிரியே நானும் டிசைன் பண்ணிட்டேன். சீஷெல் ஃப்ரெஞ்ச் மேக்ரான் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டார் நாசல் போட்டு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு மேக்ரான் மேலே வச்சு 2 லேயருக்கு நான் இப்போ பண்ணுறது மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாம். அதில் பேர்ல் மாதிரியாக கொஞ்சம் பெரிய சைஸில் சுகர் பால் வச்சுட்டு இன்னொரு மேக்ரானை மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு பார்க்குறதுக்கு சீஷல் மாடலே நமக்கு இருக்கும். மேக்ரான் பேக்கிங் டைமில் நான் சொன்னது மாதிரி அந்த இமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் நெருங்கி இருந்ததுனால பேக் ஆகி கிடைக்கும் போது எல்லா மேக்ரான்ஸும் வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் எனக்கு பிரேக் ஆகி கிடச்சிது. கப் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு 3 கலர்ஸில் நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரே பைப்பிங் பேக்லேயே 3 கலர்ஸையுமே 3 சைட்ஸ்லேயே எடுத்துக்கலாம். அதில் ரோசரி நாசல் எடுத்துகிட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டோனட்டோட டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டோனட்டை சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டோனட்டை பர்பிள் கலர்லையும் 3 டோனட்டை ஐஸ் ப்ளூ கலர்லையுமா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா செய்து வச்சுருந்த ஃபாண்டன் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
பேஸில் கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேக்ஸுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக கேக் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கப் கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண அந்த ட்ரை கலர் க்ரீமை இந்த கேக்கு மேலேயும் நம்ம சின்னதாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மெர்மெய்டு டெயில் டாப்பர்ஸ் எல்லாமே வச்சிடலாம். கேக் க்ரம்ஸை பேஸில் நம்ம போட்டு விடலாம். இது பார்க்குறதுக்கு சாண்டு மாதிரி அழகாக இருக்கும். இந்த லீஃப் மாதிரி இருக்கிறது வேவ் பேட்டர்னில் இருக்கிறதுக்காக ஃப்ளோரல் ஸ்டெம் ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் அது பண்ணியிருக்கேன். நான் அந்த கேக்கு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையுள்ளவங்க போய் பாருங்கள். செய்து வச்சுருந்த ஃபவுண்டன் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக் எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சு ரெடியாகி கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.